மிஸ்டர் சுந்தர் கிட்ட பொரோட்டா போட சொன்னா போலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொரோட்டா மாவோட அந்த மனுஷன் போடுற டான்ஸ், சிக்கன் குருமால ஊர்ன பொரோட்டாவை மட்டன் சுக்கா பிளஸ் கலக்கியோட சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அவ்வளோ அருமையா இருந்துச்சு. சார், நீங்க அவார்டு வாங்கினீங்க, பொரோட்டா காம்படிஷன் கலந்துக்கிட்டீங்க. சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், பிரதமரால வாங்கின ஒரு அவார்டு. இன்னைக்கு ரொம்ப தூரத்துக்கு வேலை செஞ்சு பிரதமர் கையில அவார்டு வாங்கிருக்கீங்க. அதுல நம்ம தாமு செஃபும் அங்க இருக்காரு. நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றேன். அவங்களாம் இந்தியால இருந்து இந்தியால இருந்து போட்டியில வந்திருந்தாங்க. சார், இங்க வந்த பிறகு ஏதாவது சொன்னாரா? என்னோட பிரிவு ஓப்பனிங்க்கு மிஸ்டர் தாமு செஃப் தான் வந்து எனக்கு ஓபன் பண்ணி கொடுத்தாரு. உலகத்துல மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான உணவு தான் பொரோட்டா. வாயை திறந்தா உருட்டு மைதா மாவை பெரட்டுன்னு விரட்டு விரட்டுன்னு நாங்க குளத்தூர் போனோம். ஏன்னா அங்கதான் பாப்பாஸ் கிச்சன் ஒண்ணு இருக்கு. அங்க பான் ஏசியன் ஃபுட்ட அருமையான டேஸ்ட்ல தராங்க. நம்ம ஊருக்காக டேஸ்ட் மாத்திருக்கீங்களா மலேசியன்? இல்ல, இது நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆத்தெடிக் பான் ஏசியன் குஷின் எங்கேயுமே மாறல. எங்கேயுமே மாறாதுன்னா என்னோட ரெசிபி இது எல்லாமே. மெனுல வந்து நீங்க 30-40 வெரைட்டிஸ் பார்த்துருக்கலாம், பட் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2000 வெரைட்டிஸ் வருது. பேர் தான் வாயில நுழையில, பட் சாப்பாடு வேற மாதிரி வேற மாதிரி. மில்க் மேடை வந்து அழகா நீங்க கோலம் போட தெரிஞ்சா கூட போடலாம். நல்லா அப்படி போட்டு விட்டுட்டு சென்னையில கிடைக்கிற ஒரு பரோட்டாவோட கலோரி 300 வரைக்கும். இந்த ஹோட்டல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, என்னென்ன இருக்குன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. சார், இங்க வந்து பாத்தீங்கன்னா பான் ஏசியன் குசின் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, லைக் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியான்னு. கண்டிப்பாக. ஸோ இங்கே பொரோட்டா ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கே சார். நான் 20 வருஷமாக கற்றுக்கிட்டதை இன்றைக்கி என்னோடய ஜூனியர்ஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம். அதோட ரெஸ்டாரண்ட்டும் ரன் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் அ நியூ கான்செப்ட். இந்தியாவில் பரோட்டா வந்து கயிறு மாதிரி சுற்றி சுற்றி கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒரு வேரியேஷன் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. மைதா வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்னு எல்லாருக்கும் தெரியும், பட் இந்த மைதாவை எப்படி நம்ம பேக்கடு ஃபுட்டாக எடுக்கலான்றது தான் இதில் விஷயம். இதை வந்து எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எல்லாருமே வந்து பேக்கரி ப்ராடக்ட் லவ் பண்ணி சாப்பிடுவாங்க, அதுவும் மைதா தான். ஆனால் அதை லவ் பண்ணுவாங்க, இதை ஹேட் பண்ணுவாங்க பரோட்டாவை. ஆமாம், பரோட்டாவை ஹேட் பண்ணுற கும்பல் இருக்கீங்களா? அதனால் எது சொல்கிறேன்னா, அந்த மெத்தட் ஆஃப் குக்கிங், இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்ன்ற விஷயத்தில் வந்து நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை. அதனால் பரோட்டாவில் வந்து நான் சாம்பியன்ஷிப் எடுத்ததுனால இதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் அஸ் வி ஆர் ஷெஃப், வி ஹவ் டு கண்ட்ரோல் அவர் லிமிட்டேஷன். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுனால தான் இன்றைக்கும் செஃப் கோட்டு போட்டவங்க எல்லோருமே வந்து 50% ஆஃப் டாக்டர்ஸ் வி ஆர் லுக். நாங்கள் வந்து உணவுக்கு டாக்டர், மருத்துவர்கள் வந்து அந்த மெடிசனில் டாக்டர். அதனால தான் நாங்கள் செஃப் கோட் போட்டு இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனி செல்ஃப் மோட்டிவேஷனில் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு டான்ஸும் இருக்கு. ஆமாம், அது கூட்டம் கடையில் கூட்டம் வந்துச்சுன்னா அதை நம்ம பாட்டை போட்டாச்சுன்னா உடம்பு அப்படி ஆட்டம் காமிச்சிடும். ஆட்டத்தை போட்டுறது மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்ல. அதை பார்க்கறதுக்காகவே நாங்கள் எங்கள் டீமோடு வந்திருக்கோம். அந்த பரோட்டாவை அப்படியே அந்த இடத்துல நீங்கள் பறக்க விட்டீங்கன்னா நானும் பார்ப்போம். உலகத்தையே சுற்றி இருக்கோம், கொரட்டூரில் சுற்றுறதுக்கு என்ன சுற்றிடுவோம். வாசல் வரும்போது கிழிந்திருச்சுங்க டாரா. நானும் டான்ஸ் ஆடலாம் ட்ரை பண்ணேன், கிழிந்துருச்சு. சார், நான் வந்து ஏதோ மில்க் மேட்ல ஏதோ ஒரு பரோட்டா பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பேர் வந்து முட்டை வேற போட்டீங்க. ஆமா, முட்டை
மில்க்மெய்டு சுகரு பற்று எல்லாம் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசிறி அப்படியே எல்லாப்பா மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதா. போட்டு கட்ட வேணாம் போடலாம் தாராளமாக. இப்போ இந்த மில்க்மெய்டுன்றது வந்து இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் ஒரு புது விஷயந்தான். ஏன்னா என்னடா பராட்டான்னு சொல்கிறானே, அப்புறம் மில்க் மெய்டுன்னு வேறு சொல்கிறானே, இப்போ பாலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த பாலை வச்சே மைலோ ஒரு மைலோ பராட்டா இருக்குது, இந்த மாதிரி போட்டுட்டு பால் எடுப்பான். அந்த மில்க் மெய்டை வந்து அழகாக நீங்கள் கோலம் போட தெரிஞ்சால் கூட போடலாம், நல்லா அப்படி போட்டு விட்டுட்டு அவ்வளோதான். அப்படியே எடுத்து இதை மடிக்கிறதும் விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்படி அடித்து விளாட்லாம் சார். என்ன சார் அந்த மாதிரி ஆகி போச்சு 20 வருஷத்தில்? கரண்டி யூஸ் பண்ணுறதில்ல சார், கை தான். ஆமாம், இப்போ நான் வந்து இந்த குக்கிங்கில் கொடுக்குற டிஷ்ஷு வந்து நல்ல டேஸ்ட்டாக வரணும்னா என் மனசோடு ஒட்டி வரணும். அதை லவ்வோட தான் இங்கே வந்து மில்க் மெய்டில் ஒரு பரோட்டா ரெடியாக இருக்குது. இது ஒரு சாம்பிள் தான், இந்த மாதிரி நிறைய பரோட்டாஸ் இருக்குது நான் பார்த்துலையே. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் சூடாக இருக்குது, ஏன்னா கல்லுலேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க, அதனால் பயங்கரமாக கொதிக்குது. ஸோ அவர் சொன்ன மாதிரி பயங்கர கிறிஸ்பி, உள்ள மில்க் மெய்ட் ஊற்றினதாக ஸ்வீட்னஸ் இருக்குது. அண்ட் எக், ஸோ ஒரு மாதிரி கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டு. ஒவ்வொரு லேயிலுமே அந்த ஸ்வீட்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நல்லாயிருக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக ரொம்ப ரெக்கமெண்டட், நல்லாயிருக்கும். என்னோடய பரோட்டா எல்லாமே குழந்தைங்க சாப்பிடணும், அவங்க என்ஜாய் பண்ணணுன்றது தான் இதோடய கான்செப்டு. அது ஆமாம், குழந்தைங்களுக்கு ஸ்பைசி இருக்காது, எல்லாமே ஸ்வீட்டு ப்ளஸ் நான் ஸ்பைசி ஐட்டமாக தான் இருக்கும். எஸ்பெஷலி சீஸ். ஆமாம், சீஸ் பரோட்டாலாம் அப்படியே புது புதுன்னு போட்டு கொடுப்பேன். சின்ன பிள்ளைங்க வாயில் வச்சுட்டு எழுத்து எழுத்து விளாண்டுட்ருவோம். ஸோ அந்த மாதிரி ஜூஸியாக போட்டு கொடுப்போம். இது பரோட்டா தானா இல்லை துணியானே எனக்கு தெரியல. அப்படியே உடச்சி தூக்கலாம், உடையக்கூடாது. ஓகே, உடையாமல் கொண்டு போய் அப்படியே அழகாக. இதோ இதுதான் பஃப் இல்லையா, நல்ல புஃப்னு வந்திருக்கு. ஆமாம், அதனால தான் அதுக்கு எக் பஃப்னே வச்சிருக்கு. சார் நீங்கள் அவார்டு வாங்கினீங்க, பரோட்டா காம்படிஷன் கலந்துக்கிட்டீங்க, அது என்ன மாதிரி அவார்டு, எந்த வருஷம்? அதாவது 2013 சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். நம்ம தமிழ் ஆளுங்க ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு லிட்டில் இண்டியான்னு ஒரு இடத்துல காம்படிஷன் நடக்குது, அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பண்ணுறோம். இதை பிரதமரும் உட்காந்து பார்க்குறாரு. பிரதமரால் வாங்கின ஒரு அவார்டு இன்றைக்கி ரொம்ப தூரத்துக்கு வேலை செஞ்சுக்கிறேன். பிரதமர் கையில் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது எப்படின்னா 3 டைப் அந்த காம்படிஷனில், 3 ஸ்டெப்பு. ஒன்று வந்து 1 நிமிஷத்தில் எத்தனை பரோட்டா போடுறோங்கிறது ஒன்று. 2வது வந்து ஒரு டோவை எவ்வளோ பெருசாக விசுடுறோம் அப்படிங்கிறது ஒன்று. 3வது ரவுண்டு வந்து ஓப்பன் ரவுண்டு. உங்கள்கிட்ட ஸ்கில்லு, சுற்றி போடுறது, இதுக்குள்ளே தூக்கி போடுறது, அப்படி தூக்கி போடுறது, இப்படி எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அங்கே பிடிச்சதான் ஓப்பன் கர்ணம் சார்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை போட்டு ஆடினது தான். 5,000,000 பேரும் ஓடு ஒரு சவுண்டு விட்டதில் வின்னர் சொல்லிட்டாங்க அவங்க. அதில் நம்ம தாமு செஃப்பும் அங்கே இருக்காரு. காம்படிஷனில் இருந்தாங்க? காம்படிஷனில் இவங்க இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் காம்படிஷன்? நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அவங்களாம் இந்தியாவிலேருந்து? இவங்க இந்தியாவிலேருந்து போட்டியில் வந்திருந்தாங்க. அதில் தான் அவங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் நல்லா போயிட்டு. ஓகே ஓகே. சார் இங்கே வந்த பிறகு ஏதாவது சொன்னாரா, இங்கே நீங்கள் பண்ணுற கதை? எனக்கு ஃப்ரீ ஓப்பனிங்கே அவங்க தானே. என்னோடய ஃப்ரீ ஓப்பனிங்க்கு தாமு மிஸ்டர் தாமு ஷெஃப் அண்ட் சீதாராம் ஷெஃப்னு தான் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தது. ஃபஸ்ட்டு பேர் மறக்கிறதுக்கு மாதிரி நான் இந்த பேரை சொல்லிடுறேன். இது வந்து நாசி கோரிங் சிக்கன் தெல்லூர் மாதா, கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சொன்னார், அந்த யாக் வந்து புல்லை மாதிரி அப்படியே இருக்கும், அது வந்து தழும்பு தழும்பு இருக்கும், உடையாமல் இருக்கும்னு சொன்னார். ஸோ சிக்கன்லாம் போட்டு செஷ்வான் ரைஸில் குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைஸ் இல்லை, நூடுல்ஸில் வருமா, செம்ம டெம்ப்டிங்காக இருக்கு. சிக்கன் லாலிபாப்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இது வந்து சிக்கன் முத்தபாப். ஸோ உள்ளே வந்து சிக்கன் வந்து ஸ்டப் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஸ்டார்டர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ இது வந்து சிக்கன் லாலிபப் தான், நார்மலாக சிஸ்லர்ஸும் இருக்குது இங்கே. ஸோ அந்த சிக்கன் லாலிபப் தான்.
அல்டிமேட்டாக இருக்குது. சிக்கன் பயங்கர சாஃப்டாக இருக்குது, முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய மசாலா தான் அல்டிமேட்டு. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த ஸ்பைசினஸ் தெரியுது, நல்லா ஜூஸியாக இருக்குது சிக்கன். அண்ட் வென் கோயிங் வித் திஸ் சிக்கன் கபாப் உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் உப்பா புகை வருது, ரொம்ப ரொலாது, பசிக்கிறது. சரி, நம்ம குருமா இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க, வேற லெவலில் இருக்கு, நல்லா குக்காக இருக்கு. சிக்கனுடைய டேஸ்ட்டு வேற லெவல். இந்த டேஸ்ட்டில் நான் போட்டால் எங்கேயுமே சாப்பிட்டது சத்தியமாக, சும்மா ஒரு கேமராக்காரலாம் சொல்ல. மஸ்ட் ட்ரை பிளேஸாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. நாசிக் வரையும் சிக்கன் தெல்லூர் மாத்தா, நான் அந்த தெல்லூர் மாத்தாவை தான் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த யாப் வந்து அப்படியே இருக்கா, ஸோ இதை பாப் பண்ணும்போது அப்படியே அந்த ரைஸோடு அப்படியே இறங்கி அதை அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டா வேற ரகத்தில் இருக்கு. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரில. மீ பாப் தி சவுண்ட், ஆ அப்பா சம்மால. ஸோ இதுதான் இந்த அல்டிமேட் நினைக்கிறேன். இந்த பாப் யாக்கு பாப் பண்ணோடனே இந்த ரைஸில் நல்லா இதுவாகிருக்கு. ஜெயிச்சா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ற ஃபீலிங்கில் நீங்கள் யாக்குங்க, இதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி, அந்த ஃபஸ்ட்டு பைட்டு சாப்பிடும்போது வேறு ஒரு உலகத்துக்கு ட்ராவல் பண்ண ஃபீல் தான். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிளகா சாதம் மாதிரி ரெட் கலரில் இருக்கலாம், ஆனால் அவ்வளோ காரம்லாம் இல்லை, லுக்கே அப்படி அப்பா கொதிக்குதுங்க பாருங்கள், எவ்வளோ புகை வருது பாருங்கள். சமஞ்சியில் இருக்கிற மாதிரி சாப்பிடுவோம். கொஞ்சம் ரைஸ் வைக்கிறோம். எஸ், அப்பா அதான் சொன்ன வந்த வைப் எடிட்டிங் மாதிரி இருக்கு. பின்ன ஆட்டிலாம் போட்டு வேற ஒரு உலகத்துக்கு டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, அவ்வளோ அருமையா இருக்கு. டாடா உங்க ஆம்லேட்டை நானும் சேர்த்து சாப்பிட்டேன், அல்டிமேட். வெறும் தண்ணி உப்பு சீனி இதுதான் இந்த பிராத்தா. ஓகே, அந்த மாதிரி எந்த பொருளும் உள்ள வரக்கூடாது. ஓகே, இப்ப ஏன் சொல்றேன்னா, அந்த மாதிரி பிராட்டா கொடுத்தீங்கன்னா உங்களோட பிராட்டாவோட ஒரு போர்ஷனோட பிராட்டா வந்து வெறும் 150 கலோரி தான். ஓகே, என் பராட்டா என் கடையில் இருக்கிற அந்த பிளைன் பராட்டா வந்து 150 கலோரிக்கு மேலே தாண்டாது. ஓகே, நான் இதை 20 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் சென்னையில் கிடைக்கிற ஒரு பராட்டாவோட கலோரி 300 வரைக்கும் வரும். ஸோ ரெண்டு பராட்டா சாப்பிட்டீங்கன்னா உங்கள் டின்னர் ஓவர், இதுதான் விஷயம். ஸோ எல்லாமே வந்து ஃபில்ட்ரேட்டடாக கொடுத்துட்ருக்கோம். சார், இங்கே மெனுலாம் பார்த்தா கூட லைக் எல்லாம் மலையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. மீ கோரிங், முத்தபக், அதுக்கப்புறம் அங்கே வந்து ரொட்டின்னு தான் சொல்லுவாங்க, பரோட்டாவுன்னு சொன்னாங்க. ஆமாம், அதாவது அங்கே வந்து ரொட்டி கேனை அப்படிம்போம். ரொட்டி கேனை 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 இல்லை கேனை கேனை ரொட்டி கேனை அப்படின்றது வந்து ரொட்டி பரோட்டா. ஸோ இங்கே வந்து ரொட்டி பரோட்டான்னு வச்சே பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட மெனுவில் மலாய் வேடு இப்போதைக்கு ஒரு 10 வேடு தான் நீங்கள் பார்க்கலாம். என்ன ஐயாம் ரெண்டாங், ஐயாம் ரெண்டாங்கன்னா கோழி பரட்டல். ஓகே, கோழி பரட்டல், கோழி பரட்டலுக்கு வந்து அங்கே உள்ள பாஷையில் வந்து ஐயாம் ரெண்டாங்னு சொல்லுவோம். இப்போ கம்பிங் போட்டிருப்பேன், கம்பிங் 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 ரெண்டாங், அது வந்து மட்டன் பரட்டல். ஓகே, இப்போ இதில் வந்து தெலோர் மீ கோரிங், தெலோர் மாத்தான்னு போட்டிருப்பேன். அது வந்து மீ கோரிங்னா நூடுல்ஸ். ஓகே, தெலோர் மாத்தானா தெலோர்னா முட்டை, மாத்தானா கண்ணு. ஸோ அதை கான்செப்டை கொண்டு வந்து மீ கோரிங் தலோர் மாத்தா அப்படி மாட்டு கண்ணு மாதிரி அதில் இருக்கும். என்னென்னா அந்த மாட்டு கண்ணு எப்படி இப்படி கிரு கிரு கிருக்குன்னு முழிக்குதோ அதே மாதிரி இந்த மீ கோரிங்க்கு மேலே வைக்கிற அந்த தலோர் மாத்தா ஆஃப் ஆயில், ஆஃப் ஆயில் அப்படி ஆட்டினா ஆடணும். அந்த ஆடுனா தான் அதை குத்தி விட்ட உடனே அந்த யோக்கெல்லாம் அப்படியே மீ கோரிங்குள்ளே உள்ளே போகும்போது அப்படி சாப்பிட்டோம்னா கிசுகிசுகிசுகிசுகிசுன்னு போகும். இது மெத்தேடு. அதே மாதிரி அந்த மீ கோரிங்கில் வந்து நார்மலாக வந்து பேஸ்ட்டை சும்மா வச்சு அடிக்கிறோம் அந்த பேச்சுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. 58 வகையான பொருள் உள்ளே சேருது அதில்.
அந்த மீ கோரிங். ஆமாம், அஞ்சு வகை கருவாடு, அஞ்சு வகை எறா, அஞ்சு வகை கடம்பா, இந்த மாதிரி போட்டு நம்ம இந்தியன் மசாலா, பேனேஷியன் மசாலா, டவுன் பண்டாங், லங்குவா, செராய் அப்படின்னு நிறைய அதில் 58 வகை ஜாமானை வச்சு அடித்து அதுக்கப்புறமா ஒரு சம்பாவை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் நூடுல்ஸில் போட்டு அடிப்போம். அப்போ அப்படி வரும்போது உங்களுக்கு எல்லாமே சின்க்ரோனைஸ் வரும்போது அந்த டேஸ்ட் கரெக்டாக கொடுக்கும். ஸோ நம்ம ஊருக்காக டேஸ்ட் மாற்றிருக்கீங்களா மலேசியன்? இல்லை, இது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆந்தட்டிக் பேனேஷியன் குஷின் எங்கேயுமே மாறல. எங்கேயுமே மாறாதுன்னா என்னோட ரெசிபி இது எல்லாமே. நான் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ராபெரி டிலைட், சாக்லேட் டிலைட் தான், ஏதோ மில்க் ஷேக் மாதிரியே இருக்கு எல்லாமே. ஆனால் அதெல்லாம் பொரோட்டா வெரைட்டிஸ் கொடுக்குறீங்க. இது வந்து என்னோட மெனுவில் வந்து நீங்கள் 30-40 வெரைட்டிஸ் பார்த்துருக்கலாம், பட் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2000 வெரைட்டிஸ் வருது. இருக்கு அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்னோட மெனு அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். 2000 வெரைட்டிஸ் உங்க கையில இருக்கு, நீங்க வந்து மெனு மாத்திட்டே இருப்பீங்க. ஆனா இப்போ இது என்னோட 3வது மெனு. ஃபர்ஸ்ட் மெனுவில் ஒரு ஐட்டம் போயிடுச்சு, செகண்ட் மெனுவில் ஒரு ஐட்டம் போயிடுச்சு, இப்போ 3வது மெனுவில் ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்கேன். இதுக்கு அப்புறம் 3வது மெனுவில் என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது டில் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் த மெனு இன்ஜினியரிங், அது வந்ததுக்கப்புறம் தராமல். ஸோ இங்கே நாங்கள் லோக்கலாக சாப்பிட்டுலாம் கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சிக்கன் லாப்பா, இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். அதை தாண்டி இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குது பரோட்டா? இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அதே கொத்து பரோட்டா தான், நான் வந்து அதை என்ன பண்ணுறேன்னா லைக் பிஸா மாதிரி கொடுக்குறேன். இப்போ ரெண்டு பேர் வர்றீங்க, ஒரு 2x1 பெருசாக ஒரு முருத்தப்பா மாதிரி போட்டு, முருத்தப்பானா முட்டை, ஆனியன், சீஸு, மஸ்ரூம் எல்லாம் உள்ளே போட்டு அழகாக ரெக்டாங்குலர் ஷேப்பில் உங்களுக்கு அழகாக கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ லைக் பிஸா சாப்பிட்ற மாதிரி வந்துடும். இப்போ கொத்து பரோட்டானா அதவே நீங்கள் எடுத்து வச்சு கொத்துனீங்கன்னா அது கொத்து பரோட்டா. என்ன நான் இதில் வந்து தக்காளியெல்லாம் சேர்க்க மாட்டேன். இட் இஸ் ஆல் அபவுட் வெஸ்டர்ன் குசின். என்னோடய பரோட்டா ஃபுல்லாகவே இந்தியன் குசினில் வராது. இதோட பேக்ரவுண்டு வந்து இப்போ நீங்கள் வர்றீங்க மெக்சிகன் பரோட்டா சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்க, அந்த மெக்சிகன் மேரினேஷன் எல்லாமே என்கிட்ட இருக்குது கிச்சனில். மெக்சிகன் கிரில் போடுறதுனால அந்த பேஸ் என்கிட்ட இருக்கும், அதை எடுத்து போட்டு அப்படியே ஸ்டப் பண்ணுவேன். இந்த இந்த கொரட்டூரில் நீங்கள் பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெக்சிகோ போகலாம், சிங்கப்பூர் போகலாம், மலேசியா போயிடலாம். உட்காந்து இடத்துல அந்த ஃபுட்டுலாம் வந்துடுவாங்க கைக்கு. எல்லாம் கையில் தான், கையில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது ஆண்டவன் கொடுத்தது, அதை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தட்ஸ் ஆல்.